சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டித் தொடருக்கான ஜோதி ஓட்டத்தை டெல்லியில் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கடந்த 1927 ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வரும் புகழ்பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்தியாவில் முதல் முறையாக நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் 189 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவில் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாட் நடைபெறுவதை முன்னிட்டு ஒலிம்பிக் பாரம்பரியம் போன்று தொடர் ஜோதி ஓட்டம் நடத்தப்படும் என்று சர்வதேச செஸ் கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவித்திருந்தது. செஸ் ஒலிம்பியாடின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் ஜோதி ஓட்டம் டெல்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திராகாந்தி மைதானத்தில் மாலை 5 மணி அளவில் இந்த ஜோதி ஓட்டத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைக்கிறார். சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஜுவாக்கோவிச் முறைப்படி ஜோதியை பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்திடம் பிரதமர் மோடி ஜோதியை ஒப்படைப்பார். செஸ் ஒலிம்பியாட் ஜோதி தொடர் ஓட்டம் 40 நாட்கள் இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் வலம் வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 தேதி போட்டி ஒலிம்பியாட் ஜோதி மாமல்லபுரத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் ஜூலை 9 தேதி நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல்கள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. அதில் திமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றது. அப்போது நீதிமன்ற வழக்குகள் காரணமாக சில இடங்களில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதேபோல் சில இடங்களில் முறைகேடுகள் காரணமாக உள்ளாட்சி உறுப்பினர்கள் பதவிகள் பறிக்கப்பட்டன. இந்நிலையில் காலியாக உள்ள 498 ஊரக உள்ளாட்சி பதவி இடங்களுக்கும் 12 நகர்ப்புற உள்ளாட்சி பதவி இடங்களுக்கும் என மொத்தம் 510 பதவி இடங்களுக்கு ஜூலை 9 தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் 34 பதவி இடங்களுக்கு கட்சி அடிப்படையில் தேர்தல்கள் நடைபெறும். வேட்பு மனுக்கள் நாளை முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. வேட்பு மனுக்கள் பரிசீலனை ஜூன் 28 தேதி நடைபெறும் என்றும் வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் ஜூன் 30 தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவி இடங்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து பதவி இடங்களுக்கும் கட்சி அடிப்படையில் தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 12 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் பதவி விலக்கு கோரி இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்தது. தங்கக்கடத்தல் வழக்கு தொடர்பான சர்ச்சையில் முதல்வர் பினராயி விஜயன் ராஜினாமா செய்யக்கோரி இளைஞர் காங்கிரசார் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல வலியுறுத்திய காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி எடுத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் மீது சிலர் கற்களை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தினர். அப்போது சாலை தடுப்புகளை மீறிச் சென்றவர்கள் மீது காவலர்கள் தடியடி தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் தலைமைச் செயலக வாயிலில் இருந்து கலைந்து செல்ல மறுத்த போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கையெறி குண்டுகளை வீசினர். இதில் ஒருவர் காயமடைந்தார். காவலர்களின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஷாபி பரம்பில் போராட்டம் தொடரும் என்றும் தாங்கள் கைதாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தாா்.